தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பத்தாம் வகுப்பின் அறிவியல் பாடத்தின் அதாவது பனிரெண்டாம் பாடத்தின் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் என்ற பாடத்தில் உள்ள சுருக்கமாக விடியலி வினாக்களின் விடைகள் முதல் வினா இருவித்திலை தாவரத்தண்டின் வாஸ்குலார் கற்றையின் அமைப்பை பற்றி எழுதுக இங்கு இருவித்திலை தாவரத்தண்டின் குறுக்குவெட்டு தோற்றம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இங்கு வாஸ்குலார் கற்றை என்பது சைலம் புளோயம் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் இங்கு வாஸ்குலார் கற்றையானது குறைந்த எண்ணிக்கை கூடியது மற்றும் சம அளவு உடையது ஒவ்வொன்றும் சம அளவு உடையது நாம் ஒரு வித்திலை தாவரத்தன்றி ஒப்பிடும் ஒப்பிடப்படும் போது வாஸ்குலார் கற்றையானது குறைவான எண்ணிக்கையிலும் சம அளவுடையதாகவும் உள்ளது மேலும் இவை வளைய வடிவில் உள்ளது படத்தில் காட்டப்பட்டுள்ளது இவை வளைய வடிவில் உள்ளது இவற்றில் கேம்பியம் உள்ளது கேம்பியம் இங்கு மஞ்சள் நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கேம்பியம் ஆனது புலோயத்திற்கும் சைலத்திற்கும் இடையில் உள்ளது அதாவது கேம்பியம் இருந்தால் அவை திறந்த வாஸ்குலார் கற்றையாகும் புலோயத்திற்கும் சைலத்திற்கும் இடையில் கேம்பியம் உள்ளது எனவே இவை திறந்தவை மேலும் இந்த புலோயத்தை சுற்றி கற்றை உரை உண்டு உருவித்திரை தாவரத்தில் ஆனால் இருவித்திரை தாவரத்தண்டில் குறுக்கெட்டு தோற்றத்தில் இந்த புலோயத்தை சுற்றி எந்த விதமான அதாவது புலோயம் அல்லது சைலம் இதனை சுற்றி எந்த விதமான உரையும் இல்லை எனவே இவற்றில் கற்றை உரை இல்லை வாஸ்குலார் கற்றைகள் குறைவான எண்ணிக்கை மற்றும் சம அளவு உடையவை வளைய வடிவில் உள்ளது திறந்தவை அதாவது சைலத்திற்கும் புலோயத்திற்கும் இடையில் கேம்பியம் உள்ளது உரை இல்லை கேள்வி எண் இரண்டு இலையடை திசு அதாவது மீசோபில் பற்றி குறிப்பு எழுதுக இப்படம் இருவித்தலை தாவரத்தின் இலையின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை காண்பிக்கின்றது இலையிடை திசு என்பது இடைத்திசு அதாவது மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் உள்ள திசு இலையடை திசு அதாவது மீசோஃபில் என்று அழைக்கப்படுகிறது இதில் இரு வகை செல்கள் உள்ளன மேலே உள்ளது பாலசேட் பாரன்கைமா அதாவது இவை பாலசி பாலிசேட் பாரன்கைமா கீழே உள்ளது பஞ்சி போன்று உள்ளதால் இவை ஸ்பாஞ்சி பாரன்கைமா எனவே இலையடை திசு என்பது இலையின் மேற்புற தோலுக்கும் கீழ்ப்புற தோலுக்கும் இடையே காணப்படும் திசு ஆகும் இவற்றில் இரண்டு பகுதிகள் உள்ளன மேலே உள்ள பகுதி பாலிசேட் பாரன்கைமா கீழே உள்ள பகுதி ஸ்பாஞ்சி ஸ்பாரன்கைமா இலையிடை திசு என்பது இலையின் மேற்புற தோலுக்கும் கீழ்ப்புற தோலுக்கும் இடையே காணப்படும் தளத்திசு இதில் இருவகை செல்கள் உள்ளன ஒன்று பாலிசேட் பாரன்கைமா மற்றொன்று இரண்டாவது ஸ்பாஞ்சி பாரன்கைமா என் மூன்று ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை கூறி செல்லின் சைட்டோபிளாச நுண்ணுறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியாவில் கிறிஸ்டே எனப்படும் உட்புற ஜவ்வில் சிறு நொதிகளை கொண்ட ஒரு துகள்கள் உள்ளன அந்த துகள்கள் ஆக்சிசோம்கள் என்றழைக்கப்படுகின்றன இந்த ஆக்சிசோமின் படத்தை வரைந்து பாகத்தை பாகங்களை குறிக்க வேண்டும் இப்படம் ஆக்சிசோமின் படத்தை குறிக்கின்றது இவை தலைப்பகுதி இவை தண்டு பகுதி இவை அடிப்பகுதி இதனை ஒன் தலை இதனை தண்டு இதனை நாட் அடிப்பகுதி என குறிக்கப்பட்டுள்ளது கேள்வி எண் நான்கு மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக மூன்று வகையான திசு தொகுப்புகள் மலரும் தாவரங்களில் தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு வெளியில் உள்ளது புறத்தோல் அல்லது தோல் திசு தொகுப்பு அடுத்து புறத்தோலுக்கு அடுத்தபடியாக வாஸ்குலார் கற்றை அல்லது வாஸ்குலார் திசு தொகுப்பு அடுத்து வாஸ்குலார் திசு தொகுப்பை கடந்து தள திசு அதாவது மூன்று வகையான திசு தொகுப்புகள் ஒன்று புறத்தோல் திசு தொகுப்பு அல்லது தோல் திசு தொகுப்பு அடுத்து வாஸ்குலார் கற்றை அல்லது வாஸ்குலார் திசு தொகுப்பு அதுக்கடுத்தபடியாக உள்ளிருக்கும் திசு தொகுப்பு தள திசு தொகுப்பு மூன்று வகையான திசு தொகுப்புகள் தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு இரண்டாவது அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு மூன்றாவது வாஸ்குலார் திசு தொகுப்பு கேள்வி எண் ஒளி ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது ஒளிச்சேர்க்கை பற்றி நாம் கீழ்வகுப்பிலிருந்தே அறிந்துள்ளோம் சில தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன அதாவது அவைகள் தற்சார்பு ஓட்ட உயிரினங்களான ஆல்காக்கள் தாவரங்கள் பச்சை நிறைமைகளை கொண்ட பாக்டீரியாங்கள் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் நிகழ்ச்சியாகும் அதாவது தற்சார்பூட்ட உயிரினங்களான ஆல்காக்கள் தாவரங்கள் பச்சை நிறமிகளை கொண்ட கூட சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை எனப்படுகிறது இந்நிகழ்வு எங்கு நடைபெறுகிறது என்றால் பசுகணிகத்தின் உள்ளே நடைகிறது நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சி முழுவதும் பசுங்கணிகளில் நடைபெறுகிறது எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் ஒளிச்சேர்க்கை என்பது தற்சார்பு ஊட்ட உயிரினங்களான ஆல்காக்கள் தாவரங்கள் பச்சைய நிறைமைகளை கொண்ட பாக்டீரியங்கள் போன்றவை சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் நிகழ்ச்சியாகும் இந்நிகழ்வு பசுங்கணிகத்தின் உள்ளே நடைபெறுகிறது கேள்வி எண் ஆறு சுவாச ஈவு என்றால் என்ன சுவாச ஈவு என்பது நாம் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவிற்கும் நாம் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜன் அளவிற்கும் உள்ள தகவாகும் அதாவது வெளியீடு வை உள்ளீடு என்பது ஈவின் பொதுவான சமன்பாடு வெளியீடு என்பது நாம் வெளியிடுவது கார்பன் டை ஆக்சைடு உள்ளீடு என்பது நாம் எடுத்துக்கொள்வது ஆக்சிஜன் அதாவது வெளியிடப்படும் சிவோட்டுவின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளும் ஓட்டு அளவிற்கும் உள்ள தகவாகும் சுவாச ஈவு என்பது வெளியிடப்படும் சிவோட்டு அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்படும் ஓட்டு அளவிற்கும் உள்ள விகிதம் ஆகும் கேள்வி எண் ஏழு ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும் அதாவது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும் ஒரு ஒளிவினை முடிவில் அதாவது ஒளிச்சேர்க்கை வினை முடிவில் ஏடிபி மற்றும் என்ஏ டிபிஎச் டூ மூலக்கூறுகள் உருவாகின்றன ஏடிபி என்பது அடினோசைன் டிரை பாஸ்பேட் டூ என்பது நிக்கோடைனமைட் அடினைக்ளியோடை பாஸ்பேட் இந்த மூலக்கூறுகள் தான் இருள் வினையில் உருவாகும் சிஓ டூவை கார்போஹைட்ரேட்டாக மாற்றுகிறது எனவே இருள் வினைக்கு முன்பு ஒளிவினை நடைபெற வேண்டும் இந்த கார்போஹைட்ரேட் என்பது ஸ்டார்ச் சர்க்கரை போன்ற ஆற்றல் மூலமாக செயல்படுகிறது அதாவது ஒளிவினையின் முடிவில் ஏடிபி மற்றும் என்ஏடிபிஎச் மூலக்கூறுகள் உருவாகின்றன இம்மூலக்குறுகளின் உதவிடம்தான் இருள் வினையில் சிஓ டூ ஆனது கார்போஹைட்ரேட்டாக மாற்றம் அடையும் எனவே இருள்வினைக்கு முன்பு ஒளிவினை நடைபெற வேண்டும் என் எட்டு ஒளிச்சேர்க்கையின் சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக கார்பன் ஆக்சைடு நீர் சூரிய ஒளி மற்றும் பச்சையம் ஆகியவை வினைபுரிந்து குளுக்கோஸ் சி சிக்ஸ் எச் ஓ சிக்ஸையும் நீரையும் ஆக்சிஜன் வாயுவையும் கொடுக்கின்றன இதுவே ஒளிச்சேர்க்கைக்கான சேர்க்கைக்கான சமன்பாடாகும் இச்சமன்பாடு சமன் செய்யப்பட வேண்டும் இங்கு கார்பன் ஆறு கார்பன் உள்ளது எனவே இங்கு ஒரே ஒரு கார்பன் எனவே இங்கு ஆறினை பயன்படுத்தலாம் தற்போது இங்கு ஆறு பிரதிட்டதால் ஆக்ஸிஜன் எண்ணிக்கை மாறியுள்ளது மேலும் ஹைட்ரஜன் எண்ணிக்கையும் சமன் செய்யப்படவில்லை இங்கு ஹைட்ரஜன் பன்னிரெண்டு ஹைட்ரஜன் இங்கு இரண்டு ஹைட்ரஜன் இங்கு இரண்டு ஹைட்ரஜன் மட்டுமே உள்ளன எனவே இங்கு பனிரெண்டு பிரதிடப்படுகிறது இங்கு பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பெருக்கினால் இருபத்தி நாலு ஹைட்ரஜன் இங்கு பனிரெண்டு ஹைட்ரஜன் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் மட்டுமே உள்ளது எனவே மொத்தம் பதினாலு இங்கு நாம் ஆறினை பெருதிட்டால் ஆறு ரெண்டு பனிரெண்டு இங்கு பனிரெண்டு இருபத்தி நாலு ஹைட்ரஜன் அடுத்து ஆக்ஸிஜன் எடுத்துக்கொண்டால் இங்கு பன்னிரெண்டு ஆக்சிஜன் அடுத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆக்சிஜன் மொத்தம் இருபத்தி நான்கு ஆக்சிஜன் ஆனால் இங்கு இங்க ஒரு ஆறு ஆக்சிஜன் இங்கு ஒரு ஆறு ஆக்சிஜன் எனவே பன்னிரெண்டு மட்டுமே உள்ளன மீன் இன்னும் பன்னிரெண்டு ஆக்சிஜன் தேவை எனவே இங்கு ரெண்டு ஆக்சிஜன் உள்ளது எனவே நாம் இங்கு ஆறினை பெருதிட்டால் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இது ஒரு ஆறு பன்னிரெண்டு கூடுதல் ஆறு பதினெட்டு மீண்டும் ஒரு ஆறு ஆக்சிஜன் மொத்தம் இருபத்தி நான்கு ஆக்சிஜன் எனவே சமன்பாடு சமன் செய்யப்பட்டது விட்டது மூலக்கூறு சமன்பாட்டின் பெயர்கள் கீழே எழுதியுள்ளோம் கார்பன் டை ஆக்சைடு இவை நீர் சூரிய ஒளி பச்சையம் இவை குளுக்கோஸ் இவை நீர் இவை ஆக்சிஜன் நன்றி மாணவர்களே